திருவண்ணாமலை ராணுவ வீரர் விவகாரத்தில் தவறாக செய்தியை மேற்கோள் காட்டி விமர்சிக்கும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுகவினர் ஆதாரத்துடன் வலியுறுத்தி வருகின்றனர். இந்திய ராணுவத்தில் ஹவில்தாராக பணியாற்றி வருபவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபாகரன். திருவண்ணாமலை போலூரை அடுத்த படவேடுவை சேர்ந்த இவர் தற்போது காஷ்மீரில் பணியாற்றி வருகிறார். அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தன்னுடைய மனைவியை 120 பேர் சேர்ந்து அரை நிர்வாணமாக்கி தாக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாடு அறநிலையத்திற்கு சொந்தமான கோவில் இடத்தில் உள்ள தன்னுடைய மனைவியின் கடையை அடித்து நொறுக்கி மனைவியை தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளை சென்றுள்ளனர். அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா நிரந்தர தீர்வு எத்ரிக் ஹெல்த் கேர். இந்த நிலையில் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்ட தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தும் தீர விசாரிக்காமல் பூசி மெழுக பார்க்கிறது காவல்துறையின் விளக்கம் என சுட்டிக்காட்டி திமுக அரசை விமர்சித்திருந்தார். உண்மையில் வீடியோ வெளியிட்ட ராணுவ வீரர் பிரபாகரனின் மைத்துனர் இடத்தின் உரிமை கத்தியால் குத்தியதாக வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. திமுகவினரும் ட்விட்டரில் இதனை பதிவிட்டு அண்ணாமலையை தற்போது விமர்சித்து வருகிறார்கள். இந்த வீடியோவை திமுக செய்தி தொடர்பு மாநில துணை செயலாளர் மருத்துவர் சையத் ஹபீசுல்லா ட்விட்டரில் பதிவிட்டு சொந்த தகராறில் கூட ராணுவ வீரரை குறிப்பிடும் அண்ணாமலைக்கு வெக்கமா இல்லையா என கேள்வி எழுப்பி தேவையில்லாத வதந்தியை பரப்பிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.